ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிம்லாக் ஷோபா. நாம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, கருப்பு உளுந்து களி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட, பெண்களுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு உணவு இது. இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸி. இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். கருப்பு உளுந்தும் கருப்பட்டி வெள்ளமும் நல்லெண்ணெய் மட்டும்தான். இது மூணு வச்சு நம்ம இந்த கருப்பு உளுந்து களி செய்யலாம். இது முக்கியமாக பெண்கள் சாப்பிட வேண்டிய உணவு. எப்படி செய்யறது பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கருப்பட்டி வெள்ளம் வாங்கி வச்சுக்கோங்க. வேறு நார்மல் வெள்ளமோ சுகரோ ஆட் பண்ணாதீங்க. இந்தமாரி இருக்கும் கருப்பட்டி வெள்ளம். இது உடச்சி ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணியில் எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மூணுத்தையும் வச்சு பண்ண போகிறோம். ஸோ கருப்பு உளுந்து எடுத்து ஃபஸ்ட்டு கடாயில் போட்டு கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகிற, பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப நீங்கள் பொன்னிறமாக கருகிற அளவுக்குலாம் வறுக்க தேவையில்ல. பச்சை ஸ்மெல் போய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்பவும் ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் வீட்டில், அதுவும் பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் சின்னதுலேருந்தே கொஞ்சம் கொடுத்து பழகிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் விடமாட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்வீட் தான், இதுவும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பாதி நல்லா வறுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதான் நம்ம இதை எடுத்து மிக்ஸில் போட்டு பொடி பண்ணிடலாம். ஸோ கருப்பு உளுந்தில் பண்ணுங்கள், நார்மல் உளுந்து வெள்ளை உளுந்தில் பண்ணிடாதீங்க. இது கருப்பு உளுந்து தான் ரொம்ப சத்தானது, அந்த தோல் நீக்காத கருப்பு உளுந்து. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வறுத்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இந்த இது போதும். இப்போ நம்ம எடுத்து மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணிடலாம் இப்போது. ஸோ இப்போ பொடி பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நறு நறுந்தால் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மாவானாலும் சாப்பிட பிடிக்காது, மாவு கரைஞ்சிரும் நாக்கில் போட்டால். அதனால் கொஞ்சம் நறு நறுன்னு பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதம் போதும். இப்போ நாம் வந்து அந்த கருப்பட்டி வெள்ளம் வந்து ஏற்கனவே தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அது இருக்குது. எப்போவுமே வெள்ளம் வந்து நம்ம கரைச்சி வச்சோம்னா வடித்து எடுக்கணும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ உள்ளே நிறைய இதாக டஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த பாத்திரத்தில் நம்ம களி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு வடிகட்டி துணிவையோ இல்லை வடிகட்டியோ வச்சு வடித்து எடுத்துட்டிங்கன்னா அலக்கிற டஸ்ட்டெல்லாம் அதில் இறங்கிடும். இப்போ நம்ம வடித்த பாத்திரத்துலேயே நம்ம என்ன பண்ணணும்னா, அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பவுட்ரு பண்ண உளுந்து பவுட்ரை வந்து போட்டு கட்டி வராத அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்காமல் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே நீங்கள் ஸ்பூனில் கலரிட்டே இருந்தீங்கன்னா எங்கேயும் கட்டி இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கையில் கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலரிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் ஆனதை எடுத்து என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வச்சு கலர வேண்டிதான். இப்போ பாருங்கள், தண்ணியும் அந்த கருப்பட்டி தண்ணியும் அந்த பவுடரும் நல்லா கலந்துச்சு. இப்போ ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் கலரிட்டே வரணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே அதை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு கலரும் போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு அடி பிடிச்சிடுவோன்னு பயந்து ஃபாஸ்ட்டாக கலரும் போது சுட்டமே அடி பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கலரிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் கலரிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை நெய்யோ வேண்டாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ நல்லெண்ணெயே உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் சுற்றி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கலரிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. உங்களுக்கு அகலமான பாத்திரமாக இருந்தால் கலர் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது காமிச்சிடுறேன். ஏன்னா இது பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும், பொறுமையாக டைம் எடுக்கும். உங்களுக்கு வீடியோன்றதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணிட்டேன். ஸோ வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இப்போது. ஸோ இப்போ நம்ம நல்லா கலரையாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். ஸோ சிம்மிலே வச்சு இந்த டைம் கொஞ்சம் கம்மியாகும்போது சிம்மிலே வச்சுட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் நீங்கள் அப்படியே கலரிக்கலாம். இது கலர்றது வந்து டைம் எடுக்கும், உங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடும். நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால ஆஃப் அன் ஹவர் ஆகுது, நிறைய இருந்ததுன்னா ஒரு ஒன் ஹவர் கிட்ட கூட ஆகும். ஏன்னா அடி பிடிக்காமல் பொறுமையாக கலரி எடுக்கணும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, இது கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுங்க, எல்லாருமே சாப்பிட்லாம், லேடிஸுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லது, அதனால் எல்லோருமே சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போது எடுத்து வச்சாச்சு.
இனி நீங்கள் வந்து அதை உருண்டை பிடிச்சி வைக்கணும். சூடாக இருக்கும்போதே நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அது தொட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி பிடிச்சி ஒரு பிளேட்டுக்கு வச்சுருங்க அழகாக. ஸோ கொஞ்சம் சூடாக்குனால கொஞ்சம் கலர் கடுப்புலேருந்து இறக்கியாச்சு, கொஞ்சம் லைட்டாக கலரி சூடு போனதுக்கப்புறமா நல்லெண்ணெயை தொட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் பசங்க பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க, அதனால் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு சின்ன உருண்டையாக வேர்க்கடலை உருண்டை எள்ளு உருண்டை மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கும் சாப்பிட்ணுன்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது பிடிச்சிட்டு நீங்கள் செய்யும்போது நல்லெண்ணெய் தொட்டு தொட்டு செய்யுங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நல்லெண்ணெய். அதுவும் ஸ்பெஷலாக உளுந்த களிக்கு நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இது எல்லாமே பால் உருண்டை பிடிச்சி இப்போ வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, நான் பொறுமையாக உங்களுக்கு பண்ணுறேன். இனி ஃபாஸ்ட் மோடில் நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு கை சூடாக இருக்குனாலும் இல்லை கையில் வரல கடாயில் ஒட்டிகிட்டு இருக்கனாலும் நீங்கள் நல்லெண்ணெய் தொட்டு தொட்டி ஒவ்வொரு உருண்டையும் நல்லெண்ணெய் தொட்டு தொட்டு கொடுத்துருங்க, உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. அதே போல் சாப்பிட கொடுக்கும்போதும் நல்லெண்ணெய் வந்து அதில் வந்து நல்லா டிப் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி அப்படியே ரவுண்டு பண்ணி குழந்தைங்க வாயில் போட்டு விட்ருங்க. இது ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்கன்னா அந்த டேஸ்ட்டை அவங்க பிடிச்சி போய் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சில பேர் குழந்தைங்க வந்து கலர் பார்த்துட்டு வேண்டான்னு கூட சொல்லுவாங்க, அதனால் நல்லா டேஸ்ட் பார்க்க வச்சுருங்க, சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா. ஸோ செய்யறது ரொம்ப ஈஸி, தேவையான பொருளும் ரொம்ப கம்மி தான், ஆனால் ஹெல்த்தியானது இது, அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வந்து தீபாவளி கூட இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸ்வீட் ஆட்டம் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.